டேய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாரும் உன்ன அங்க தேடிட்டு இருக்காங்க வா வாடா என்ன செனக்கு இந்த டைம்ல என்ன எப்படி இருக்க வா பின்ன எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணுமா எப்படி இருக்கணும்னா அத எப்படி இருக்கணும் உனக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் நடக்குதுன்னு கோவமா யார் மேலடா கோபம் அம்மா மேலயா அப்பா மேலயா இல்ல ஏன் மேலயா மத்தவங்க மேல கோபப்பட்டா சும்மா இருப்பாங்களான்னு அப்புறம் வேற என்ன லைஃப்ல அந்த பரவல காரணங்க கிட்ட பேசுறதோ அவங்க வீட்டு வாசப்படி மிதிக்கதோ கூடவே கூடாது இனி அவங்களோட நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்க எதா சொன்னாங்களா மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசினாங்களா அவன் அவன் வாழ்க்கை அவனுக்கு என்னடா பேசினாங்க என்னமோ தெரியாத மாதிரி கேக்குற கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க கிரக பிரவேசம் போயிருக்கீங்க அவ்வளவு ஏன் உங்களுக்கு சம்பந்தமும் பேசி கொடுத்துருக்காங்க யார் கல்யாணம் அது நம்ம தங்கச்சி கல்யாணம் தானே நம்ம தான பண்ணி வைக்கணும் எனக்கு தெரியாதா என்னால செய்ய முடியாதா ஊர்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் தல வணங்க முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் நான் நானா தான் இருப்பேன் நான் இப்போ தான் சொல்றேன் இப்படி இருந்திர முடியுமா லைஃப் இல்ல இது இப்படி இருந்தா எல்லாரும் போய்டுவாங்க போனா போவோம் அவ்வளவுதான் எல்லாரும் இத பத்தியே பேசறானுங்க போவோம் ஆ போறேன்னு சொன்னா சும்மா இருந்துருவாங்க பாரு போக விட மாட்டேன் போறாரம்மா போறார் கடவுள் படிச்சு பூமிக்கு அனுப்பி இருக்கார்ல என்னனாலும் சரி வாழ்க்கை முழுக்க இப்படி பக்கத்துல தான் இருப்போம் நீங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை மாமா உங்களை கூப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் தான் அத்தை கூப்பிடுறாங்க. சரி சரி. சீக்கிரமா வாங்க ரெண்டு பேரும். சரி வா மனசுல இருந்து வச்சுக்காத வா. நீ போ. வாடா வம்பு பண்ணாத. நீ போடா. உங்கூட இதாண்டா பெரிய பிரச்சனை இப்படியே தான் இருப்பியா நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்க முடியுமா வாட போலாம் டேய் என்னால உன மாதிரி நடிக்க முடியாது நீ வேணா போய் நாடகம் ஆடு போ அதெல்லாம் சரியா வை. சரி அந்த பக்கம் எடுத்து வை. சரிங்க சரிங்க. சீக்கிரம் சீக்கிரம். அண்ணே வந்த சொந்தக்காரங்க எல்லாரையும் பத்திரமா பஸ் ஏத்தி அமிச்சாச்சு. அப்புறம் இந்த கல்யாண பாத்திரத்தை எல்லாம் எடுத்து போக சொல்லிட்டேன். டேய் சீக்கிரம் அந்த பாத்திரத்தை எல்லாம் ஏத்தி அனுப்புங்க. அரடே முகமது பாய் எங்க போயிட்டீங்க கல்யாணத்துல நீங்க எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு பையா உங்களை தவிர எனக்கு யார் இருக்காங்க பையா உங்ககிட்ட சொல்லாம மக்காவுக்கு போயிட்டேன் நான் வீட்டுக்கு கூட போல எதுக்குன்னா மக்காவுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் முதல்ல யார் வீட்டுக்கு போறோமோ அந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க ரொம்ப சந்தோஷம் அண்ணி அங்க இருக்காங்க உள்ளதா இருக்காங்க நல்லா இருக்கீங்களா தம்பி சாப்பிட்டுட்டு போங்க சரி 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 சின்னவனே கல்யாணம் சூப்பரா நடந்துச்சுல சூப்பர்ப்பா ஒண்ணும் குரல ஒண்ணும் இல்லையா பிரமாதமா இருந்ததுன்னு எல்லாரும் சரி தங்கச்சியோட மாமனாருக்கு ஏதோ ஒரு வேண்டுதலாம் சின்ன திருப்பதி வரைக்கும் போகணுமா நானும் அம்மாவும் இங்க இருந்தாவணும் நீங்க ரெண்டு பேர் போயிட்டு வாங்க நீங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் தங்கினா நிம்மதியா இருக்கும் என்ன போயிட்டு வரீங்களா அவன் எங்க உள்ள எங்க தான் இருப்பா அவங்க நான் சொல்லணுமா இல்ல நானே சொல்லிக்கிறேன் போயிட்டு வா ஏய் அந்த கிஃப்ட் எல்லாம் எங்கடா போச்சு ரொம்ப அதிர்ஷ்டக்காரி என் தங்கச்சி நாங்களே தெரிந்த கூட இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்காது எங்க எல்லாரும் சார்பாக உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் தம்பி இது கூட உங்க அப்பா கத்து கொடுத்த பண்புன்னு நினைக்கிறேன் எப்பவும் நல்ல வார்த்தைகளே பேசுறதுக்கு உங்க அப்பாவால எப்படி முடியுது நல்ல குடும்பம்ப்பா கல்யாணத்தோட முக்கியமான அட்ராக்ஷனே அண்ணன் தம்பிங்க நீங்க ரெண்டு பேரும் தான் எப்பவும் நீங்க இப்படியே இருக்கணும் ராமலட்சுமண மாதிரி Thank you.
சொல் ரா டேய் என்னடா சொல்ல டேய் ஃபோன் பண்ணிட்டு பேச மறந்தா எப்படி நீ சொல்ல நானு நீ எதுக்கட பூந்தொட்டி உதச்சிட்டு போன எதுக்கட உதச்சிட்டு போன எங்கடா இருக்க ஏய் சொல்ல எங்க இருக்க போன் போய் வந்துடுறேன்